ஹே காய்ஸ், திஸ் இஸ் லீனா, திஸ் இஸ் பிரகாஷ். இன்னைக்கு எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ பொங்கலுக்கு தேவையான பாத்திரத்தை வந்து நாங்கள் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அரிசி கழுவி அந்த தண்ணியை வந்து ஊற்றி பொங்கலுக்கு ரெடி பண்ண வச்சிட்டோம். இப்போ வந்துட்டு பாத்திரத்தை வந்து அடுப்பு மேலே வச்சிட்டோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த பொங்கல் தண்ணி வந்து நல்லா பொங்கி வரணும். இதுக்கிடையில் வந்து தேங்காய் தண்ணியும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ தேங்காய் உடச்சி அதில் தண்ணியும் நாங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம். தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பொங்கல் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா பொங்கி வரணும். அது வந்து கிழக்க பார்த்து பொங்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி பொங்கி வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி கிழக்க பார்த்து பொங்குச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஆமாம், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நல்லா தண்ணி பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஊற வச்சிருந்த ரைஸை வந்து இதுக்குள்ளே போட போகிறோம். அது எப்படி பச்சரிசியா? பச்சரிசியா, ஆமாம் பச்சரிசி. அது எப்படி போடணும்னு பாருங்கள். பொங்கல் பானையை வந்து சுற்றி சுற்றி மூணு டைம் அப்படி சுற்றி போடுவாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஏன் உங்கள் வீட்டில் பொங்கல் வைக்க மாட்டிங்களா? நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டோம், பட் பக்கத்து வீட்டில் தான் வைப்பாங்கள்ல, அதனால சும்மா. பொங்கல் தமிழோட ஃபெஸ்டிவல் தானே, எல்லாருமே பண்ணலாமே. நாங்கள் பண்ணது இல்லை, ஃபஸ்ட் டைம் உங்கள் வீட்டில். தெலுங்குவா? நாங்கள் தமிழியன்ஸ் தான். தமிழியன்ஸ் இல்லை, தமிழன்ஸ். தமிழன்ஸ். ஓகே, இப்போ அரிசி போட போகிறோமா? இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா ரைஸும் பொங்கலை போட ஆரம்பித்தாச்சு. இந்த ரைஸில் வந்து எந்த உப்பு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி, தேங்காய் தண்ணி, அப்புறம் ரைஸ் மட்டும் போட்டு நல்லா கொலைய கொலைய வந்து சாதத்தை வேக வைக்கணும். ஆக்சுவலி இந்த பச்சரிசி பொங்கல் சோறு வந்து பொங்கல் அன்றைக்கி மட்டும்தான் வைப்போம் இல்லையா? ஆமாம். ஆக்சுவலி எங்கள் திருநெல்வேலி சைடில் என்ன பண்ணுவோன்னா, இந்த பொங்கல் சோறு தான் நெக்ஸ்ட் டே வச்சு நாங்கள் பழைய கறி, ஆக்சுவலி பொங்கல் அன்றைக்கி ஏழு வகையான கறியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட்டு மாதிரி பண்ணி நெக்ஸ்ட் டே இதுக்கு வச்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பொங்கல் கறி வந்து சுண்டை வைக்க சுண்டை வைக்க தான் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டூ டேஸுக்கு அதுதான் எங்கள் வீட்டில் எப்போவுமே. ஸோ அந்த பொங்கல் சோறுக்கும் அந்த பொங்கல் அந்த கறிக்கும் சம காம்பினேஷனாக இருக்கும். ஃபைனலி எங்கள் வீட்டில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.